பிரபல மாருதி சுசுகி நிறுவனம் சுமார் 90,000 கார்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2021 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி முதல் கடந்த பிப்ரவரி மாதம் 15 தேதி வரை தயாரிக்கப்பட்ட எஸ்பிரஸோ மற்றும் ஈகோ ரக கார்களில் பழுது ஏற்பட வாய்ப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்டீரிங் இணைப்பில் பழுது இருக்க வாய்ப்பு இருப்பதாக மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. எனவே 87,599 கார்களை திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கார்களை வாங்கிய வாடிக்கையாளர்களை மாருதி சுசுகி விற்பனையகமே தொடர்பு கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது. கார்களை ஆராய்ந்து அதில் பழுதாக வாய்ப்புள்ள பொருள் இலவசமாக மாற்றித்தரப்படும் என்றும் மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. 250 காவல் நிலையங்களில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் சிறப்பு வசதிகளை ஏற்படுத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காவல்துறை பொதுமக்களிடையே அன்பான அணுகுமுறை என்ற நிலையை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக 250 காவல் நிலையங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் செலவில் வரவேற்பறை, பார்வையாளர்களுக்கான கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் மற்றும் காத்திருப்பு கொட்டகைகள் அமைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் காவல் நிலையங்கள் நவீனமயமாக்கப்படுவதோடு மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் வயதானவர்கள் அணுகக்கூடிய வகையில் அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும், பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் இடமாகவும் காவல் நிலையங்கள் அமையும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் படிப்பவருக்கு மருத்துவக் கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்க அமைச்சரவை மீண்டும் ஒப்புதல் அளித்து ஆளுநரின் பரிந்துரைக்கு அனுப்பி வைத்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு இருப்பது போல புதுச்சேரியில் 10% இடஒதுக்கீடு அளிக்க கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டது. அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் அரசுக்கும் அப்போதைய ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாட்டால் கோப்பு கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆளுநர் தமிழிசை வைத்த வேண்டுகோளை ஏற்று முதல்வர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. இதில் 10% இடஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் தரப்பட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு MBBS, BDS, BAMS படிப்புகளில் 10% கிடைமட்ட இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான பரிந்துரை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற ரங்கசாமி, இதன் மூலம் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 37 MBBS இடங்களும், 11 பல் மருத்துவ இடங்களும், 4 கால்நடை மருத்துவ இடங்களும் கிடைக்கும் என்றார். தற்போது அரசுக்கும் ஆளுநருக்கும் நல்ல உறவு இருப்பதால் இந்த கோப்புக்கு அனுமதி அளிப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். ஆயிரத்திற்கும் அதிகமான கலைஞர்கள் பங்கேற்ற இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம். சீர்காழி அருகே தனியார் பள்ளி வளாகத்தில் மனித ஒற்றுமையை வலியுறுத்தி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் நேரடியாகவும், 700க்கும் மேற்பட்ட வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் கலந்து கொண்டனர். அவர்கள் புஷ்பாஞ்சலி, நடேச கௌத்துவம், தில்லானா ஆகிய பாடல்களுக்கு 20 நிமிடங்கள் நாட்டியமாடினர். உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்ற பரத கலைஞர்களுக்கு உலக சாதனைக்கான சான்று மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கரூர் அருகே சுமார் 5,000 பேர் ஒன்று கூடி பானைகளில் பொங்கல் வைக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் தரங்கம்பட்டியில் உள்ள ஸ்ரீ பெரிய காண்டியம்மன், ஸ்ரீ கன்னிமாரம்மன், மதுரை வீரன் மற்றும் முனியப்பன் கோவில் பங்காளிகள் ஒன்றிணைந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு குலதெய்வ கோவில் திருவிழாவை நடத்தினர். மாயனூர் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்த நீர் எடுத்து வந்து கரகம் பாவித்தலுடன் திருவிழா தொடங்கிய 2 நாளில் சுவாமிகள் படுகளம் செலுத்துதலும் பாறைகளில் நெல் குத்தி எடுத்தலும் நடந்த நிலையில், அதைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி மண்பானைகளில் பொங்கல் வைக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
கோவிலின் அருகே வயல் பகுதிகளை சமப்படுத்தி கிட்டத்தட்ட 1500 பங்காளிகள் கொண்ட குடும்பத்தினர் சுமார் 5000 பேர் ஒன்று கூடி ஒரே இடத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மணிப்பூர் வன்கொடுமையை கண்டித்து தென்காசியில் திமுக மகளிர் அணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வெடித்த கோஷ்டி மோதல்தான் இது. மணிப்பூர் சம்பவத்தில் மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜா, தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் கண்டன உரையாற்றிய போது தென்காசியில் திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தாங்கள் மணிப்பூர் சம்பவம் குறித்து பேச வேண்டாம் என மாவட்ட பஞ்சாயத்து தலைவி தமிழ்ச்செல்வி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் மேடையில் இருந்து தமிழ்ச்செல்வி அப்புறப்படுத்தப்பட்டார். அதன்பின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம் என திமுகவினரில் இருதரப்பிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதன் தொடர்ச்சியே மாவட்ட செயலாளருக்கு எதிராக முழக்கமாக பார்க்கப்படுகிறது. தினந்தோறும் வட்டி என்று கூறி காஞ்சிபுரத்தில் டே பை டே என்ற நிதி நிறுவனம் அசால்ட்டாக 24 கோடி ரூபாயை ஆட்டையை போட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே பங்காரம்மன் தோட்டம் பகுதியில் டே பை டே என்ற நிதி நிறுவனம் வாசுதேவன் மற்றும் சுரேஷ் ஆகியோரால் நடத்தப்பட்டு வந்தது. 100,000 ரூபாய் முதலீடு செய்தால் 200 நாட்களுக்கு நாள்தோறும் 1500 ரூபாய் பணம், முதலீட்டாளர்களை அறிமுகப்படுத்தினால் 2 கிராம் தங்கம் என இந்நிறுவனம் கவர்ச்சிகரமாக விளம்பரப்படுத்தியுள்ளது. இதனை நம்பி நூற்றுக்கணக்கானவர்கள் சுமார் 24 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்த நிலையில் திடீரென நிறுவனம் மூடப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதுங்கியிருந்த வாசுதேவனும் சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் பணப்பாக்கத்திற்கு வந்து கொண்டிருந்த போது சுரேஷும் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோவில் விழாவில் சுமார் 25,000 பேர் திரண்டு அம்மனுக்கு கிடாவெட்டி வழிபாடு செய்தனர். கிராமத்தில் உள்ள பழமையான பச்சையம்மன் கோவிலில் ஆடி மாத திங்கட்கிழமையொட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். இதில் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் பங்கேற்றனர். அம்மனுக்கு பட்டுப்புடவை சாற்றி ஆடு கோழிகளை பலியிட்டும் பொங்கல் வைத்தும் வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் பக்தர்களுக்கு பச்சை நிற குங்குமம் வழங்கப்பட்ட நிலையில் பச்சை குங்குமத்தை பக்தர்கள் பயபக்தியுடன் பெற்றுச் சென்றனர். அனைத்து கோயில்களும் குங்குமம் சிறப்பாக இருக்கும், ஆனால் நமது கோயில் மட்டும் பச்சையம்மன் கோயில் பச்சை குங்குமம் சிறப்பு அம்சமாக அமைந்துள்ளது. பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக கூறப்படும் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆணவ கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அப்புவிளை சுவாமிதாஸ் நகரில் வசித்த 19 வயதுடைய முத்தையா திருமண அழைப்புதல் தயார் செய்யும் கம்பெனியில் பணியாற்றினார். தன்னுடன் பணியாற்றிய இட்டமுடியைச் சேர்ந்த பெண்ணை இவர் காதலித்ததாக தெரிகிறது. இருவரும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் பச்சை கொடி காட்டவில்லை. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று முத்தையாவை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு அந்த பெண் சென்றுள்ளார். பின்னர் அந்த பெண்ணை இருசக்கர வாகனத்தில் இட்டமொழியில் கொண்டு விட்டுள்ளார் முத்தையா. பின்னர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் முத்தையா கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்காக தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பட்டியலினத்தைச் சேர்ந்த முத்தையா மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவரை காதலித்ததாக கூறப்படும் நிலையில் அவர் ஆணவ கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர்.
எப்போதும் பரபரப்பாகவும் மக்கள் நடமாட்டம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில்தான் இந்த வெடிகுண்டு சோதனை நடந்தது. சுமார் 50 காவலர்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் திடீரென சோதனையில் ஈடுபட்டதால் பேருந்து நிலைய பயணிகள் அச்சமடைந்தனர். அதற்கு காரணம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தொலைபேசி அழைப்புதான். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் என கூறிவிட்டு அந்த நபர் தொலைபேசி அழைப்பை துண்டித்துவிட்டார். இதையடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் மோப்பநாய் உதவியுடன் பேருந்து நிலையம் முழுவதும் அதிரடி சோதனை நடைபெற்றது. வெடிகுண்டு எதுவும் சிக்காததால் வெறும் புரளி என தெரியவந்தது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து பரபரப்பை ஏற்படுத்திய நபர் யார் என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயக்கத்தில் இருந்த பெண்ணின் தாகத்தை தணிக்க ஓடி ஓடி உதவுபவர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரான விஜயபாஸ்கர் திருச்சியில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க காரில் சென்று கொண்டிருந்தார். மாத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரத்தில் ஆண் ஒருவர் தனது மனைவியை மடியில் படுக்க வைத்து அழுது கொண்டிருந்ததை கண்டு காரை நிறுத்தியுள்ளார். தண்ணீர் தாகமெடுத்து பெண் மயங்கியதை அறிந்த விஜயபாஸ்கர் உடனே தமது வாகனத்தில் வைத்திருந்த தண்ணீரை கொண்டு வந்து பெண்ணின் முகத்தில் தெளித்து குடிக்கவும் வைத்துள்ளார். எனினும் தெளிவு ஏற்படாததால் பெண்ணின் கைகால்களை தேய்த்துவிட்டு முதல் உதவி அளித்துள்ளார். இதுகுறித்து அவர்களிடம் விசாரித்த போது கீரனூரை அடுத்த சவேரியார் பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் திருச்சிக்கு கூலி வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது மயக்கமடைந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கை செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பிய முன்னாள் அமைச்சரின் செயல் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. திருச்சி துவாக்குடியில் மின்வாரிய அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதும் பங்கீட்டில் குளறுபடி நிலவுவதாகவும் மூத்த அதிகாரி ஒருவர் ஒப்புக்கொள்ளும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவெறும்பூர் அருகே மத்திய அரசின் பெல் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்திற்கு உதிரி பாகங்கள் தயார் செய்வதற்கு பல தனியார் தொழிற்சாலை கொண்ட தொழிற்பேட்டை துவாக்குடியில் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைகளுக்கு மின் விநியோகம் கொடுப்பது, டிரான்ஸ்பார்மர் அமைப்பதற்கு லஞ்சம் பெறுவது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து தனியார் தொழிற்சாலை உரிமையாளர் ஒருவரும் துவாக்குடி மின்வாரிய ஏடி காளிதாசும் உரையாடிய ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 100,000 வாங்கியிருக்காராம் இவங்க கம்பெனி எல்டிடிக்கு. அப்படியா? அதுக்கப்புறம் இவர் இருக்காருல்ல, இப்ப நம்ம பெரியண்ணா இருக்காருல்ல, அவர் அன்னைக்கு 40,000 பெரியண்ணான்னு சொல்லிட்டு டெக்கான் கம்பெனி 40,000 கொடுத்துருக்காராம். எல்லாமே டிபார்ட்மெண்ட் சார், இதுல யாரும் நம்ம ஒரு இண்டிவிஜுவல குறை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. உண்மைதான். 100,000 வாங்கியிருக்காரா? மொத்தமா 100,000 அவங்க கொடுத்துருக்காப்லயா? எனக்கு உண்மையிலுமே தெரியாது சார். எங்க கிட்ட சொன்னது என்னன்னா சார், உங்ககிட்ட மறைச்சு பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. 20,000 கொடுத்தாரு சார்னு சொல்லிட்டு அது அது அந்த ஷேர் உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது. அது மாதிரி மின்வாரிய அதிகாரி லஞ்சம் பெறுவதை மூத்த அதிகாரியே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர். நடனத்தில் சாதிப்பதை போல நடனம் ஆடிக்கொண்டேயும் சாதிக்க முடியும் என்பதை சென்னையைச் சேர்ந்த மாணவிகள் நிரூபித்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் 11 பேர் இந்திய கலை மற்றும் கலாச்சார ஆராய்ச்சி மையத்தில் நடன பயிற்சி மேற்கொண்டனர். ராஜஸ்தானி நடனத்துடன் ரூபிக்ஸ் கியூபுக்கு தீர்வு காணும் பயிற்சியிலும் ஈடுபட்டனர். இதற்கான சாதனை நிகழ்ச்சி வில்லிவாக்கத்தில் நேற்று நடைபெற்றது. வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் மேலாளர் கிறிஸ்டோபர் டி கிராப்ட் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் மாணவிகள் மண்பானை, கத்தி, தட்டு என ஒவ்வொன்றின் மீதும் நடனமாடியபடி 754 ரூபிக் கியூபுகளுக்கு தீர்வு கண்டு உலக சாதனை படைத்தனர். சாதனை மாணவிகளுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாணவிகளின் பெற்றோர் கலந்து கொண்டனர். கோவையில் பட்டப்பகலில் பெண்ணிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட திருடர்கள் நள்ளிரவில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். பொள்ளாச்சி நகர் கடைவீதியில் நேற்று பிற்பகலில் இருசக்கர வாகனத்தில் சுற்றிய 2 இளைஞர்கள் சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் செயினை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்துச் சென்றனர். இதனால் அப்பெண் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அக்கம்
பக்கத்தினர் சுதாரிப்பதற்குள் திருட்டு இளைஞர்கள் வாகனத்தில் பறந்துவிட்டனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள மேம்பாலம் பகுதியில் பைக்கில் அதிவேகமாக பயணித்த இரண்டு இளைஞர்கள் மேம்பால தடுப்புச் சுவரில் மோதிய விபத்தில் சிக்கியதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சாலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இரண்டு இளைஞர்களின் உடலை காவலர்கள் மீட்டபோது இருவரும் செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருடர்கள் என தெரியவந்துள்ளது. உயிரிழந்ததில் ஒருவர் உடுமலையைச் சேர்ந்த சஞ்சய்குமார் என்பதும் மற்றொருவரின் விவரம் இன்னும் தெரிய வரவில்லை. விபத்திற்குள்ளான பைக்குடன் அங்கிருந்த மற்றொரு பைக்கை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்னிந்தியாவின் பல மாநிலங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கர்நாடக மாநிலம் ஹூப்ளி பகுதியில் பெய்த கனமழையால் உன்கால் என்ற ஏரி நிரம்பி தண்ணீர் சாலையில் வழிந்தோடியது. கேரள மாநிலம் இடுக்கி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. கர்நாடக மாநிலம் மங்களூரு மற்றும் தக்ஷிண கன்னடா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கனமழை கொட்டியது. ஹைதராபாத்தில் பெய்த மழையால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பள்ளி மாணவிகளின் மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய கொள்கையை வகுக்க ஆகஸ்ட் 31 தேதிக்குள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாதவிடாயை சுகாதாரத்துடன் அணுக முடியாமல் மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கல்வியில் இடைநிற்றல் ஏற்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மாதந்தோறும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு இலவசமாக நாப்கின்கள் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. போதிய அவகாசம் அளித்தும் டெல்லி, ஹரியானா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் மட்டுமே கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவிக்காத பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வை தொடங்கிய சில மணி நேரத்தில் ஆய்வுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலை ஒட்டி ஞானவாபி மசூதி கட்டப்பட்டுள்ளது. முகலாய மன்னர் ஔரங்கசீப் ஆணையின் பேரில் கோவிலின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு அங்கே மசூதி கட்டப்பட்டதாக சிலர் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதுகுறித்து ஆய்வு நடத்த தொல்லியல் துறை அதிகாரிகளுக்கு வாரணாசி நீதிமன்றம் ஆணையிட்டது. இதையடுத்து திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஞானவாபி மசூதியில் ஆய்வு நடத்தினர். இதையடுத்து மசூதியை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. இதனிடையே ஞானவாபி மசூதி நிர்வாகம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தொல்லியல் துறையின் ஆய்வுக்கு புதன்கிழமை மாலை 5 மணி வரை தடை விதித்தனர். இந்த இடைப்பட்ட காலத்தில் மசூதி நிர்வாகம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை அணுகவும் அறிவுறுத்தினர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து ஞானவாபி மசூதியில் ஆய்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் துறையினர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். கிரீஸில் காட்டுத்தீப்போர் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்த நிலையில் ஸ்லோவேக்கியா நாட்டின் மீட்பு படையினர் களத்தில் இறங்கியுள்ளனர். கிரீஸில் கடந்த ஒரு வாரமாக காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. குறிப்பாக அந்நாட்டின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட மிகப்பெரிய தீவு பகுதியான ரோட்ஸில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. அத்தீவிற்கு சுற்றுலா சென்றவர்கள் உட்பட சுமார் 20,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆனால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் கிரீஸ் கையெறு நிலைக்கு ஆளானது. இதனைத் தொடர்ந்து ஸ்லோவேக்கியா மீட்பு படையினர் ரோட்ஸ் தீவில் களமிறங்கியுள்ளனர். காட்டுத்தீயை போருடன் ஒப்பிட்டுள்ள கிரீஸ் பிரதமர் கிரியாகோஸ் மிகப்பெரிய தீவு தீக்கிரையானதாக கூறினார். ஆனால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று கிரீஸ் பிரதமர் தெரிவித்தார்.